அங்கே பாரு பிச்சு, அங்கே பாரு, இங்கே பாரு யாருன்னு, இங்கே பாரு இது யாரு யாரு யாரு
இப்போ எனக்கு சாப்பாடு இருக்கையிலே சாப்பாடு கொடுக்குறது தான் பெரிய டாஸ்க்கு. பார்க்கலாம், சாப்பிடுவோமா? கிட்டத்தட்ட தொட்டில் போட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் ஆட்டிட்டேன். இப்ப மேடம் பண்றது பாரு. என்ன பண்ற? தூங்கலையா நீ? தூக்கம் வரலையா? கண்ணு தேய்ச்சல தூக்கம் வருதுலே. நீ தானே தொட்டில் காட்டுல? தூங்கலையா நீ? தூக்கத்தில் இறக்கி விட்டுருவா, இறக்கி விட்டுருவா. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். கிட்டத்தட்ட ஒன்றரை நேரத்துக்கு மேலே தொட்டில் ஆட்டி அவை ஊற்றி என்னமோ பண்ணி தூக்க வச்சுருக்கேன். இப்போ தான் தூங்க ஆரம்பிச்சிருக்கா. ஸோ நாலு பத்தாவது அவங்க அம்மா சொன்ன கணக்கடி பார்த்தோம்னா ஒரு மூணு மணிக்கு தூங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு ஆறு மணி ஆகிடும் இன்க்ரீட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பத்து மணி இப்போவே நாலு பத்து. எனக்கு தெரிஞ்சு அவங்க அரை நேரம் வரைக்கும் தூங்கிட்டு தான் இருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் பாப்பா பார்த்துட்டு இருக்கேன் வீட்டில் எடுத்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. பாப்பா வந்து இந்த 11 மாதமும் அவங்க அம்மா கிட்ட தான் மேக்ஸிமம் அவங்க பொருளாதாரப்பட்டவங்க கண்டிக்கிட்டாருமே அவங்க அம்மா மட்டும் தான் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அம்மாவோட வேறு வீட்டுக்கு அப்படியே வருவாள். பட் எனக்கு மேக்ஸிமம் அவங்க விளாட தான் செய்வாங்க. ஏன்னா நான் வந்து லாஸ்ட் ஒரு 8 மாதமாக வேலைக்கு போயிட்டு இருக்கேன். வேலை போயிட்டு பார்க்கும்போது அவர்கிட்ட விளாடதான் கொடுக்கும். மேக்ஸிமம் அவங்களாம் விளாண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எல்லோரும் வேறு வீட்டுக்கு அவங்க வரமாட்டேன்றா. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்க வேண்டியது இருக்குது. பார்க்கலாம். உங்களுக்குனா அவளுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு நானும் அவங்ககிட்ட சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோ பார்க்க. Thank you.
இன்னைக்கு இருக்கையிலேயே ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க் என்னன்னா, இவங்க அம்மா என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து மொபைலை காட்டி வந்து சோறு ஊட்டி நம்ம பழக்கப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்தா அவங்களுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது. நம்ம நார்மலாக வீடியோஸ் நம்ம பார்க்குறத வச்சு குழந்தைங்களும் அப்படி பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வீடியோ பிடிக்க ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கார்ட்டூன்ஸ் எதையாவது போட ஆரம்பிப்போம். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே பழக்கப்படுங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். இவங்க தான் பர்டிகுலராக ஒரு ஆள் தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அந்த மொபைல் இல்லாமல் சாப்பாடு கொடுத்து பழக்கப்படுத்து, அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். ரொம்ப நாளாகவே மொபைலில் அந்த ரைம்ஸ் கேட்டுட்டு அதை பார்த்துட்டு தான் சாப்பிட்டு பழகியிருக்கேன். இன்றைக்கி அது இல்லாமல் ஓட்ட பழகணும், பழக்கப்படுத்தணும் அப்படின்றதான் இன்றைக்கி இருக்க ஒரு பெரிய சேலஞ்ச். பண்ணலாமா? சாப்பிட்ருவியா? ஆ, மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து விஷுவல் பார்த்து அட்ராக்ட் குழந்தைங்க வந்து மேக்ஸிமம் வந்து விஷுவலை விட சவுண்டை வச்சு தான் அதிகமாக இம்ப்ரெஸ் ஆகுங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்க்க வைக்கிற விஷயம் என்னென்னா சவுண்டு தான். ஸோ அதில் அந்த ரிதமாக பேசுகிறாங்கல்ல. ஆ, சொல்லு சொல்லு சொல்லி முடிச்சிட்டியா? அந்த குழந்தைங்களுக்காக ஒரு மாதிரி ரிதமாக பேசுகிறாங்கல்ல, அதனால் அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதை நோட் பண்ண வைக்கிறது அதுதான் விஷயம். இப்போ சாப்பாடு ஊட்டிக்கிட்டே பேசிக்கிட்டே அந்த குழந்தைங்களுக்கு உண்டான ரிதமில் பேசி பார்க்கலாம் என்ன ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். சாப்பிட்லாமா? புஜி புஜி சாப்பிட்லாமா? புஜி நல்லா வளர்ந்தாதான் வந்து சீக்கிரம் பிடிச்சி வெளியே போய் விளையாட முடியும்.
நானும் சரி என் ஒய்ஃபும் சரி ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அதை எப்படி இது பண்ணுறது அப்படின்னு. இப்போ வரைக்கும் அதை மட்டும் மாற்றவும் இல்லை, மேபி இன்னும் கொஞ்சம் விவரம் தெரியணும்னு நினைக்கிறேன். என்னடா அது அங்கேருந்து கிளியர் பண்ணுற வரைக்கும் தனியாக இருக்கவே மாட்டேன். தேங்காய் பாருங்க அண்ணிய பாரு ரெடி
வச்சிருந்த பய போல குஷிய பண்ணி இவ்வளோ தூரம் இப்போ சிரிக்கிறால ரெண்டு வாய் வச்சது கூட பிடிக்கிறதே கிடையாது. டேஸ்ட் பாரு நல்லா இருக்கா? கொஞ்சமா பயம் போயிருக்கு பார்க்கறது பாருங்க. ஏன்டா திரும்ப எடுத்து உள்ள வைக்கிறியா புஜ்ஜி? இந்த புஜ்ஜிக்கு வந்து புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க. என்ன புஜ்ஜி, உன் ஃப்ரெண்டு எங்க? அங்கே இருக்காங்களா? பாப்பா இந்த மல்லாத்த படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்க்குறாங்களா, காலை விரிச்சுக்கிட்டு. இவர் தான் வந்து தாராவோட புது ஃப்ரெண்டு. ஏன்டா திட்டுற? அது ஃபேஸா பார்த்தா மட்டும் கொஞ்சம் பயப்படுறா. இவளோட பெருசா இருக்கனால என்ன புச்சி, உங்களோட பெருசா இருக்கா? மூக்கு டிங் 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 எது எந்த பொம்மடா? ஓ பொம்மை தானே, போயிடு. குவாக்கு வாக்கு அங்கே இருக்கா? குவாக்கு வாக்கு குவாக்கு வாக்கு அங்கே இருக்கா? போய் எடுத்துட்டு அப்போ போயிடு. குவாக் 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 குவாக்
பாரு. இப்போ நானும் அவனு மட்டும் வீட்டில் இருக்கிற நேரத்தில் வந்து வெளியே எங்கேயாவது சுற்றி பார்க்கணும், அதாவது போயிட்டு வரணும் அப்படின்னா பைக்கில் போகணும், கொஞ்சம் லாங்கில் போகணும் அப்படின்னா, சரி அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆல்ரெடி வாங்கிட்டோம், அதை இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ட்ரா பண்ணுறதுக்காக இதில் கட்டி கூப்பிட்டு போயிருந்தோம். இதில் என்ன ஆச்சுன்னா, இப்படி கட்டி வச்சுருந்தோம்னா இப்படி இருக்க பாப்பா இப்படி சாஞ்சிட்டு இப்படி 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 படுத்தாச்சு, இப்படி இப்படி இருக்கா படுத்துக்கிட்டு, நான் ஓட்டுறதுக்கு எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது, அது வேறு பேக் கலந்துக்கிட்டே வருது, இதுவும் செட் ஆகலை. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணலாம் முஞ்சி, வேற ஏதாவது ஆப்ஷன் பார்க்கணும், இல்லைனா வீட்டுக்குள்ளேயே பாப்பா வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நீ கூப்பிடு காக்கா கூப்பிடு. அதான் நானும் ட்ரை பண்ணேன் பாரு. அம்மா பாய் சொல்லு பாய். ஆமா நம்ம
கேட்குறான், எப்போ வீட்டில் பாப்பாவும் பார்த்துட்டு மற்ற வேலைகளும் பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ கேட்குற சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா இப்போ நான் வந்து வீட்டில் எல்லா வேலையும் நான் பார்க்கல, ஹவுஸ் ஹஸ்பண்ட் தான், ஆனால் அதுக்காக நான் எல்லா வேலையும் பார்க்கல. அவங்க காலையில் குக் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க, அவங்க குக் பண்ணி வைக்கிறது வந்து காலையிலே மதியத்துக்கு வந்து சாப்பிட்டு போகலாம். வாஷிங் மிஷின் இருக்குது, துணி துவைக்கணும்னா அதில் போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதில் இப்போ எனக்கு மேஜராக இருக்கக்கூடிய வேலை என்னென்னு பார்த்தோம்னா, பாப்பாவை பார்த்துக்கணும், சாப்பிட வைக்கணும், தூங்க வைக்கணும், குளிக்க வைக்கணும், நான் சாப்பிட்டுக்கணும், என்ன நான் பார்த்துக்கணும், அவ்வளோதான் வேலை. ஸோ எனக்கு அது ஒன்றும் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ஏன்னா பாதி வேலை தானே பார்த்துறோம். ஆனால் என் ஒய்ஃப் வீட்டில் குழந்தைய பார்க்கும்போது அப்படி இல்லை, இருக்க எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, வீட்டையும் பார்த்துக்கிட்டு, என்னையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இருக்க ஒர்க்லாம் வந்து ரொம்ப கம்மி தான். என் ஒய்ஃப் அப்படின்னு மட்டும் சொல்லலை, மேக்ஸிமம் வீட்டில் குழந்தைய பார்த்துக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் அப்படி தான். அவங்களுக்கு தான் வந்து வீட்டில் எல்லா வேலையும் இருக்கும், எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே குழந்தைய பார்க்குறது இருக்கும். ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது வந்து ஆம்பளைங்கள்லாம் வந்து சொல்லிக்கலாம் முடியாது. அதுக்காக ஆம்பளைங்களை வேலையே பார்க்கறது இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நிறைய ஆம்பளைங்க வந்து குழந்தைங்களை வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்க தான் செய்கிறாங்க, அதை நானுமே பார்த்துருக்கேன். அவங்களுக்கும் எனக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, அவங்க வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறது, நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுதான் டிஃப்ரெண்ட்டு. பட் பேசிக்காகவே என்ன ஒரு விஷயம்னா, பொண்ணுங்க லெவலுக்கு பசங்க இல்லை அப்படின்றதான் உண்மை. அந்தளவுக்கு ஸ்டஃப்பு வந்து எங்களுக்கு கிடையாது, ஃப்ராங்காக எங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்டஃப் கிடையாது. அதனால் ஹாஃப் ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னா வச்சுக்கலாம், ட்ரிபிள் ஹெச் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டானா வச்சுக்கலாம். இப்போலாம் ஒய்ஃப் வேலைக்கு போகிறனால காலையில் வந்து பாப்பா வந்து சீக்கிரமாக முடிச்சிடுறான், ஒரு 7 மணிக்கெலாம் முடிச்சிடுறான். ஏன்னா அவளுக்கு வந்து காலையில் தூங்கும்போது நான் இருக்கிறத விட அவங்க அம்மா பக்கத்தில் இருக்கணும், அப்போ தான் வந்து அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா தூங்குவோம், கூட கொஞ்சம் நேரம் தூங்குவேன். நாங்கள் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்தோம்னா எங்கள் கூட போட்டி போட்டு அவங்க கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருப்பாள். ஸோ இப்போ அவங்க அம்மா வந்து காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்றதால ஒரு 6:30க்கெலாம் அலாரம் வச்சு எழுந்திருவாங்க, அவங்க எழுந்திச்சு 1:30 இவ்வளோ எழுந்திருவாங்க. ஸோ அதனால் இப்போலாம் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிடுறேன் சாப்பிட்டுட்டு. இன்னொரு விஷயம், பாப்பா வந்து கொஞ்சம் அதிகமாக வெளியே கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இருந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவளுக்கு வந்து இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வந்து திடீர்னு ஏதாவது சவுண்டு வந்தாலும், வெளியேருந்து திடீர்னு இல்லை, நார்மலாக வெளியே ஏதாவது பைக் ஏதாவது போச்சு இல்லை பெரிய வண்டி ஏதாவது போகுது அப்படின்னா அந்த சவுண்டு அதிகமாக வரும்போது பயப்படுறான். அப்போ வந்து வீட்டில் தனியாக இருக்க மாட்டேன்றான், கீழே இறங்கி விளாட மாட்டேன்றான், நம்மளே எரிக்க பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த ஒரு பயம் அவளுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அது போகணும் அப்படின்னா வெளியே அதிகமாக போயிட்டு வெளியே உள்ள சவுண்டு மற்ற ஆட்களை வந்து அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து வீட்டில் பெரியவங்க யாரும் இங்கே இல்லை அப்படின்றனால வந்து எல்லோருமே ஊரில் இருக்காங்க. ஸோ இங்கே இல்லை அப்படின்றனால வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான், மோஸ்ட்லி யாரோ ஒருத்தர் வேலைக்கு போயிடுவோம், ஆனாலும் வந்து அதிகமாக வெளியே கூப்பிட்டு போகவே முடியல. ஸோ வெளியே அதிகமாக கூப்பிட்டு போகாதனால என்னமோ தெரில, சின்ன சின்ன விஷயங்களை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறான், புதுசாக பார்க்கும்போது எக்ஸைட் ஆகிறான். ஆனால் திடீர்னு வந்து ஏதாவது வந்து அப்நார்மலாக அவளுக்கு அவள் கேட்காத ஒரு சவுண்டு எதாவது வந்துச்சுன்னா பயப்பட ஆரம்பிச்சிடறான். ஸோ அதனால் வெளியே அதிகமாக கூப்பிட்டு போய் பழக்கப்படுத்தணும். அதை அவன் பயப்படுறா, அதுக்காக வெளியே கூட்டு போனோம் அப்படின்றக்காக மட்டும் சொல்லலை. அந்த பயத்தை தாண்டி என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து சோசியலைஸ் ஆகிறதுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா செட் ஆகாது. ஸோ அது வெளியே போய் பழகினாலும் உண்டு. இன்னும் நானும் 24 வயசு வரைக்கும் எங்கள் ஊர்லேயே இருந்து வளர்ந்துட்டேன். அதுவும் மேக்ஸிமம் ஸ்கூலு வீடு காலேஜு வீடு அப்படியே இருந்து 24 வயசு வரைக்கும் விட்டுட்டேன். வெளியே சொசைட்டியை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பயம் அப்படின்றத தாண்டி கஷ்டமாக இருந்துச்சு. யார் எப்படி அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 3-4 வருஷம் அதுலேயே போயிடுச்சு. வளர்க்கும் போது சோசியலைஸ் பண்ணி எல்லாருக்கும் ஈஸியாக மிங்கில் அந்த மாதிரி வளர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவளுக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூனை பூனை
ஹலோ 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 போகுந்தா வேலை ஹெல்மெட் போட்டாங்கடா அடிக்காத வலிக்குது வேறு புஜி பாட்டு பாடுங்க, புஜிமா பாட்டு பாடுங்க, பாட்டு பாடுங்க, பாட்டு பாடு. அடிக்கிறது நார்மலாம் அடிக்கிறது கிடையாது, அந்த சட்டையை விலைக்கு விட்டு கரெக்டா ஸ்கின்லயே அடிக்குது, அப்பதான் சவுண்ட் வரும். நார்மலா ஈ என்ன
இதான் வண்டி விட்டு காக்கா எப்படி பண்ணும் நீங்க குச்சி வா 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 கூப்பிடு வா 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 அப்படிதான் பண்ணுவா வா 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 தேடி ஊர்ல எல்லாரும் புளிய பார்த்து பயந்துருந்தாங்க பூஜி புளிய பார்த்துருச்சு பூஜி போய் முன்னாடி புளிக்கிட்டு என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னா தெரியுமா நீ என்ன புளியா அப்படின்னா புஜிக்கு சாப்பாடு பண்ணுவோமா மம்மம் பண்ணுவோமா மம்மம் ரெடி பண்ணுவோமா பசிக்கு பசிச்சுக்க பசிக்க இருக்குங்கள மம்மம் பண்ணுவோம் மம்மம் 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 வாங்க போல வாங்க போல வா வா பெரிய பெரிய Thank you.
வாங்கி 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 என்ன சும்மாடா சும்மாடா மேலே எதுவும் சத்தல்லா என்ன ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் நாள் வந்து சாப்பிட்றதுக்கு தான் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க சாப்பிடவே இல்லை. ஆனால் இப்போ வந்து இன்னைக்கு வந்து நாலாவது நாள் ஆக்சுவலாக நல்லாவே சாப்பிட்றேன் நல்லாவே சாப்பிட்றான்றத விட மிச்சம் இருக்கிற கொஞ்சம் மிச்சம் இருக்கிறேன். பட் ஃபஸ்ட்டு டே வந்து நான் ஊட்டில் கஷ்டப்பட்ட மாதிரி இப்போ கஷ்டப்படலை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. என்ன பிச்சி என்ன பிச்சி ரவை நல்லா இருக்கா? பொங்கல் வேணுமா? பொங்கல் வேணுமா பிச்சி? பிச்சிக்கு பொங்கல் வேணுமா? பிச்சிக்கு பொங்கல் உண்மையே இவளுக்கு கொடுக்குற சாப்பாடை விட நம்ம சாப்பிட்றோம்ல இந்த மாதிரி கலர் கலராக இருந்தால் வந்து ரொம்ப ஆசையாக வந்து கேட்குறேன். நேற்று நைட்டு கப்பக்கிழங்கு அதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு என் கூட கோவத்தில் சண்டைக்கு வர திட்டிக்கிட்டே போகிறாள். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அமைதியாக இருக்கா.
Thank you.
மேக்ஸிமம் எல்லாரும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல ஆரம்பிப்பாங்க, அது ஒரு பிசினஸா எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு பிராண்ட் ஆக்கிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் டிப்ரெஷன்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன். அது ஏன் தெரில, அது அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த கோன்சோன்னே வந்து நான் காலேஜ் படிக்கும்போது, காலேஜ் படிக்கணும் இல்லை, நம்ம காலேஜ் படிக்கணும் ஷார்ட் ஃபிலிம்ஸ்ன்னு ஒரு கேங் ஒன்று இருந்தோம். நாங்கள் எல்லாமே காலேஜ் முடிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அந்த ஒரு சம்பத்தியத்தை வச்சு ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ ஓப்பன் பண்ண சேனல்லாம் வந்து இந்த கோன்சோன். இதுக்கு முன்னாடி இதோட நேம் வந்து ஃபிலிம்ஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி. ஸோ நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருந்தேன், அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ பெருசாக ஒன்றும் குளிக்காதலை, பெருசாக ஒன்றும் ஓடலை. அதுக்கப்புறம் வந்து நான் கன்வீன்ஸாக வேலைக்கு மட்டுமே போயிட்டு இருந்தேன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டேன். அது மாய டியூட்டோரியல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னு தெரில, பயங்கர அப்செட்டாக இருக்கேன். காலையில் வந்து இளநி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநி குடித்தோம். அது போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 9:30 போல் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரில, காலையில் சாப்பிடவே இல்லை. சரி, ஒருவேளை இளநி குடிச்சனால வயிறு ஃபுல்லாக இருக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கலாம் அப்படின்னு தூங்க வச்சேன். ஒரு 11:30 திரும்ப எழுந்திரிச்சிட்டா, ஒரு மேக்ஸிமம் முக்கால் மணி நேரம் தான் தூங்கியிருப்பா, எழுந்திரிச்சிட்டா. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் விளாண்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு திரும்ப ட்ரை பண்ணும்போது சுத்தமாக சாப்பிடவே இல்லை. ஏன்னு தெரியல, அவளுக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு முடியலையா, எதுவும் அப்செட்டில் இருக்காதா, இல்லை எதுவும் இரிட்டேஷன் ஏதாவது இருக்குதா என்னன்னு தெரியல, இல்லை ஒருவேளை அந்த பருப்பு சாதம் பிடிக்காமல் இருக்குதா அப்படின்னு தெரியல. அப்புறம் வேறு வழிகள் இல்லாமல் மதியமும் சாப்பிடலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அவங்க அம்மா ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு ட்ரீட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டு வந்துட்டு இப்போ தூங்க வச்சுருக்கேன். பாப்பா இப்போ எவ்வளோ நேரம் தூங்குறாங்க, அவள் தூங்கி எண்ணிக்கிறதுக்குள்ளே நானும் சாப்பிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் போடணும். இப்பயுமே ஒரு சில பேர் கேட்பாங்க, கோன்ஸ் ஒன்று வந்து முன்னாடி வேறு மாதிரி கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே பாப்பா கூட சேர்ந்து அப்படியே வச்சு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை ஒரு சில பேர் சர்க்காஸ்டிக்கலாம், குழந்தைங்களை வச்சு வீடியோ போட்டோம்னா அது கண்டிப்பாக யூஸ் போகும், நிறைய சம்பாதிச்சிடலாம் அப்படிலாம் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்ச்சாங்க. பட் ஆக்சுவலாக என்னென்னா, அது யூஸ் போகணும் அப்படின்றதுக்காக இல்லை. இப்போ நான் வேலையை விட்டுட்டு பாப்பாவை பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற காரணம் என்னென்னா, வந்து எனக்கு மேக்ஸிமம் வெளியே போகிறதுக்கு பிடிக்கல.
வெளியே போயிட்டு முன்ன மாதிரி மனுஷங்களோட சேர்ந்து அவங்களோட நடமாடுறதுக்கும் அவங்களோட பேசி பழகிறதுக்கும் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது. இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது அப்படின்றத தாண்டி கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் வந்து என்னென்னே ஹீல் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்காக வந்து வீட்டுக்குள்ளே பார்ப்பக்கூடே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டு. நிறைய சேஞ்சஸை பார்த்தேன், என் கூட இருந்தவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி. ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து பயங்கர சேஞ்சஸை நான் பார்த்தேன். அது என்ன டிஸ்டர்ப் பண்ணுதா, இல்லை பிடிக்காமல் ஒரு வேலைக்கு போனது என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சா அப்படின்றது தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று மென்டலி பயங்கர சிக்காயிடுச்சு, எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, இன்னும் நிறையா பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சொல்லிக்க முடியல என்னால் வெளியே எல்லாருக்கிட்டும். ஸோ எனக்கு என்னென்னே ஹீல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைம் தேவைப்படுது. இப்போயுமே மேக்ஸிமம் நான் நிறைய பேர் கூட வெளியே நான் போகலை, பார்க்கல. ஒரு ரெண்டு பேரை மட்டும்தான் ரெகுலராக போய் வெளியே போய் பார்த்துட்டு வரேன். ஒரு சிலர் கூட மட்டும்தான் வந்து சேட் கூட பண்ணிக்கிட்டு இருக்கேன், கால் பேசிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி எந்த காலு மெசேஜஸ் எதுவுமே ரிப்ளை பண்ணுறதில்ல, அட்டன் பண்ணி ரெஸ்பான்ஸும் பண்ணுறது இல்லை. இது தப்பாக ரிட்டன் தெரியல, பட் இப்போதைக்கு என்னோடய மனநலம் அப்படி தான் இருக்குது. ஹியூமன்ஸ் நான் வெறுத்துட்டேன் அப்படின்றதுக்காக என்ன நான் ஐசோலேட் பண்ணிக்கல. ஹியூமன்ஸை இதுக்கப்புறம் நான் வெறுக்கிறவே கூடாது அப்படின்றதுக்காக என்ன நான் ஐசோலேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் பார்க்கலாம், ஏன்னா எதுவுமே பிளான் பண்ண மாதிரி போகாதில்ல. வெள்ளரிக்காய் ஜூஸ் இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நானும் பார்த்தது இல்லை. வெள்ளரிக்காய் ஜூஸ் இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நானும் பார்த்தது இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் டேஸ்ட் எல்லாம் வெள்ளரிக்காய் ஜூஸ் மாதிரி தான் இருக்கு. கலர் மட்டும் பார்க்க, ஒருவேளை அந்த மேலே இருக்க லேயரை எடுத்தாதான் கடையில் இருக்க கலர் வருமோ தெரியல. இந்த கலரை பார்த்தாலே பூஜி குடிப்பாளான்னு தெரியல. கொடுத்து பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு. ரொம்ப மோசம் இல்லை, ஓரளவுக்கு குடிக்கிறேன்.
ஏ நல்லா இருக்கா? ஓகே அப்பா புடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இந்த நடவண்டி பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. இந்த நடவண்டி பார்த்து அதில் நடக்க ஆரம்பிச்சது அவளுக்கு பயங்கர கொண்டாட்டம், செம்ம என்ஜாய்மெண்ட் அவளுக்கு. ஆக்சுவலாக இந்த நடவண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டதே வந்து நான் தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நடவண்டியில் நடக்க வச்சு அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதுக்காக வாங்கிக்கலாம் சொல்லிட்டு நான் வாங்கி வச்சு அதை வாங்கினதுலேருந்து சும்மா இருக்கும்போது இப்போ நடவண்டி பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்றேன். நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா என்ன நானே ஹீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் யோசிக்க வேண்டியது என்னன்னா, முன்னாடி நான் ஹாப்பியாக இருந்தப்போ வந்து அப்போ என்ன என்கிட்ட இருந்துச்சு, இப்போ என்கிட்ட என்ன இல்லை, அப்போ என்கிட்ட என்ன பிஹேவியர் இருந்துச்சு, ஹேபிட் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ என்ன நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேஜராக ரெண்டு விஷயத்தை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா வந்து புக் ரீடிங். முன்னாடி வந்து புக்ஸ்லாம் அதிகமாக ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போலாம் ரீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதை ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, ஒரு மூணு பேரை சூஸ் பண்ணி அந்த மூணு பேருக்கிட்டே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு புக்கு வாங்கிக்கிற சொல்லி கேட்டிருக்கேன், வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது புக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க யாருன்னு சொல்லிட்டு நான் நேம் ரிவீல் பண்ணுறேன். ஸோ ஒர்க் அவுட்டுன்றது முன்னாடி ரெகுலராக வச்சுக்கிட்டே இருந்தேன், பெருசாக கட்ஸ் அந்த மாதிரி ஷேப் கொண்டு வரணுன்றதுலாம் என்னோடய ஆசை கிடையாது. பாடி வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி அவுட் ஃபிட்டை போடணும் அப்படின்னா அதுக்கு கரெக்டாக இருக்கும், எந்த மாதிரியான அவுட் ஃபிட்டும் நம்ம போடணும் அப்படின்ற ஒரு இதில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாள் அது பண்ணுறதே இல்லை, தூங்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு வருஷமாக வந்து சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் கண்ட நேரத்துக்கு சாப்பிட்டு கண்ட நேரத்துக்கு தூங்கி உட்காந்தே வேலை பார்த்து என்னாச்சு அப்படின்னா, 71 கிலோவில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னோடய வெயிட்டு, இப்போ 92 கிலோவில் வந்து நிற்கி இல்லை, ஆக்டிவாக இருக்க முடியல, ரொம்ப சோம்பேறித்தனம் வருது. திரும்ப ஒர்க் அவுட் பண்ணணும், அது ஃபஸ்ட்டு வாக்கிங்கில் இருந்தால் அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் டெய்லி வந்து ஒரு 1 ஹவராவது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரெண்டு விஷயம். இது போக வந்து படம் பார்க்குறது ரொம்ப கம்மியாயிடுச்சு, படம் பார்க்க ஆரம்பிக்கணும்.
கம்பிய கடிக்கிறேன். வா வா சொல்லு, வா வா
தட்டி விட்டுறாத.